சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஐஸ்வர்யா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபிலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்கல அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 17 வயசில் பை ஆக்சிடென்டெல்லாம் நடிக்க வந்த இவங்க இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆங்கரிங் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஜட்ஜஸாக இருக்காங்க. மூவிஸ் சீரியல்ட்டு வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தனக்கான ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வெப் சீரிஸ்லயும் களமிறங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வயசானாலும் சவுண்ட் சரோஜா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆறு படத்துல செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவ்வளவு வயசாகியும் ஒரு குழந்தைத்தனமான மனசு இருக்குன்னா அது இவங்களுக்கு தாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் குழந்தை மாதிரியும் பேசுவாங்க. அண்ட் கோபம் வந்தா இவங்க பேசுறது யாருக்குமே புரியாது, அந்த அளவுக்கு கிரீனா கூட பேசியிருக்காங்களாம். அதே மாதிரி எப்பவுமே இவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்களாம். இவங்களுடைய சிரிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய வலி, வேதனை, இது எல்லாமே இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. May 23, 1971 சென்னையில தாங்க பிறந்திருக்காங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் இது போல பல மொழிகளும் இவங்களுக்கு தெரியுமாம். அதே மாதிரி 5 மொழிகள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நடிகை தெரியும். அதே மாதிரி இவங்க அம்மா அண்ட் இவங்களுடைய பாட்டி இவங்க எல்லாருமே மிகப்பெரிய நடிகைகள் தான். இவங்களுடைய அம்மா லக்ஷ்மிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய லெஜண்டரி கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு எமோஷனல் சீனை நடிக்க சொன்னா வாழ்ந்தே காட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமான நடிகை தான் லக்ஷ்மி அவர்கள். அதே மாதிரி இவங்களுடைய பாட்டி குமாரி ருக்மணி, அவங்க பழங்காலத்து நடிகை, சாந்தியோட பேக் போனா இருந்தவங்களும் ருக்மணி தானாங்க. சாந்தின்றது வேற யாருமே இல்லங்க. நம்ம எல்லாருக்கும் ஐஸ்வர்யா பாஸ்கரா தெரிஞ்ச இவங்களுடைய ரியல் நேம் தான் சாந்தி. இந்த கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துப்பாங்க நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது இவங்களுடைய லைஃப்ல ரியலாவே நடந்திருக்குங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்கூல் கூட்டு போறதா இருக்கட்டும், கூட்டு வரதா இருக்கட்டும், இவங்க சினிமா கேரியரை ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், இப்ப இவங்க போறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்களுடைய பாட்டி மட்டும் தானா. இவங்க அம்மாவையும் தாண்டி பாட்டினா இவங்க அந்தளவுக்கு உயிராம். ஆனா பாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பக்கார பாட்டி தான். ரொம்ப சந்தேகப்படுவாங்களா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா, இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது, பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கலாம், ஆனா காதல் கத்திரிக்காய் இதுக்குள்ள எல்லாம் போக கூடாதுன்னு அவங்க சொல்லியும் இவங்க அவங்களுக்கே தெரியாம சீக்ரெட் மேரேஜ் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ஐஸ்வர்யாவுடைய திருமணம் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய திருமணமா தான் நடந்திருக்கு. இவங்களுக்கு 21 வயசு இருக்கும் போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இவங்களுடைய திருமணம் பிரேக் டைம்ல நடந்ததாங்க. இவங்களுடைய முன்னாள் கணவர் நேம் தன்வீர். ஆமாங்க, இவங்களுக்கு திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு. 1994 யாருக்கும் தெரியாம திருமணம் நடக்குது. அனன்யா அப்படின்ற ஒரு பெண்ணும் பிறக்குறாங்க. 1996 டிவோர்ஸும் ஆகுது. ஒரு சிங்கிள் பேரண்டா தான் அவங்களுடைய பொண்ணை வளர்த்தாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிருப்போம். ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லையாங்க. இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜும் ஒரு லவ் மேரேஜ் தான். அவர் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவரு. அந்த மதத்தினாலதான் இவங்களுடைய வீட்டுக்குள்ள பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி மதியான நேரத்துலதான் திருமணமும் பண்ணிருக்காங்க. திருமணமாகி பல வருஷம் இவங்களுடைய ஃபேமிலி பேசாம தான் இருந்திருக்காங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வீட்டுலயே இவங்க கிட்ட பேசினாங்களா. இப்ப வரைக்கும் இவரும் அவங்களும் நல்ல ஒரு நட்புறவோட தான் இருக்காங்களாம். இவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க எல்லாத்தையும், மூவ் ஆன் பண்ணுங்க, மூவ் ஆன் பண்ணுங்கன்ட்டு. ஆனா அந்த ஒரு லைஃப்ல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். இவங்க டிவோர்ஸ் ஆன சமயத்துல நிறைய பேர் இவங்கள தவறாவும் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்களாம். ஆனா அதெல்லாம் அப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சிருக்காங்களாம். இவங்களுடைய மகள் அனன்யாக்கு ஒரு நல்ல அப்பாவா இப்ப வரைக்கும் தன்வீர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோவிட் வந்திருக்கு, ஒமேக்ரான் வந்திருக்கு, இப்படி எல்லாத்துலயும் சிக்கி தவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க மேல. தன்வீருக்கு செகண்ட் மேரேஜும் ஆயிடுச்சு. அந்த செகண்ட் மேரேஜ்ல ரெண்டு பெண்ணும் பிறந்திருக்காங்க. இருந்தாலும் அனன்யா தான் இவருடைய உயிராங்க. அதாவது தன்வீருடைய செகண்ட் ஒய்ஃப். இவங்களுடைய சித்தி பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்களாம். இந்த மேரேஜ் அவங்க ரெண்டு பேரும் தான் முன்னிலைப்படுத்தி நடத்தினாங்களாம். இவங்க மாப்பிள்ள நேம் அர்ஜுன். இதுவும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. பாட்டி அம்மா நடிக்கிறதுனால ஐஸ்வர்யா நடிக்க வரலையாம், பாக்கெட் மணிக்காக நடிக்க வந்தாங்களாம். இவங்களுக்கு பல மொழிகள் தெரியும்ன்றதுனால ஒரு நாள் கன்னடா சினிமால ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. அப்போ ஒரு மூவிக்காக ஹீரோயின் ஆடிஷன் போயிருக்கு. அந்த இடத்துல யாருமே டைலாக் சரியா சொல்லவே இல்லையாம். இவங்க போயிட்டு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரியாமா நீ நடிக்க கூடாது நடின்னு சொல்லி அப்படியே இவங்க நடிக்க வந்திருக்காங்க. 1990 ஓசா காவியா அப்படின்ற படத்துலதான் இவங்க கன்னட மொழியில டெபியூட் ஆயிருக்காங்க. கமிட் ஆனது இந்த படம் தான், ஆனா ரிலீஸ் ஆனது தெலுங்கு டெபியூட் மூவி தாங்க. தெலுங்கு கன்னடத்துல பிஸியா இருந்த சமயத்துலதான் இவங்களுக்கு தமிழ் மூவில நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் 1990 நியாயங்கள் ஜெயிக்கட்டும் படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து பல வெற்றி படங்கள் பண்ணிருக்காங்க. பாக்யராஜ் அவர்கள் இருக்கட்டும், பார்த்திபன் அவர்கள், விக்ரம் அவர்கள், சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இது போல பல முன்னணி நடிகர்கள் கூட இவங்க பேர் பண்ணிருக்காங்க. இதுல விக்ரம் அவர்கள் கூட ஹோ பட்டர்ஃபிளை பாடல் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். அப்பதான் விக்ரம் அவர்களை இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சண்டையாங்க. ஆனா அந்த சண்டை இப்ப நினைச்சு பார்க்கும் போது சிரிப்பா தான் வருதான் ரெண்டு பேருக்கு.
இருக்குமே. ஸோ லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே சரி, அதை எதையுமே கேர் பண்ணாமல் எல்லாத்துலேயும் மூவ் ஆன் பண்ணணும்னு தான் இவங்களுடைய மெயின் ஒரு கோட்ஸாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க, அந்த வகையில் நீங்கள் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சரி சம்பவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.